திராவிடம் முன்னேற்ற கழக பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அதற்கு இன்றைக்கு நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. இப்போ எது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி இருக்குது, இப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து நம்மளோட கட்சியோட வந்து இன்னும் மேலும் பலப்படுத்தும் வகையில் இருக்கு. ஏற்கனவே கட்சி பலமாக தான் இருக்குது. இல்லை, இப்போ வரக்கூடிய தேர்தலில் இந்த நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய வெற்றி பெறும். தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நாங்கள் அங்கம் வைக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி இருக்கும். இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ இதே போல் சசிகலா அவர்கள் தாக்கல் பண்ண மனுவும் விசாரணைக்கு வர இருக்கு, அந்தோடைய தீர்ப்பு எந்த மாதிரி? அது வருத்தம் வந்தால் தான் நீதிமன்றத்தில் எப்படி நாம் எப்படி சொல்ல முடியும், நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு என்று தீர்ப்பு வந்தவரை தான் சொல்ல முடியும். நீதிக்கும் தர்மத்திற்கும் உண்மைக்கும் கிடைத்தது சொல்லவே கூடாது. இதே டிவியில் கேட்கறது தப்பு, தப்பு, தவறான கேள்வி. நீங்க வந்து இது மாதிரி ஊடகம் பத்திரிகையும் போடுறதே தப்பு, தவறான வார்த்தை. யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறோன்னு வச்சுட்டு நீங்கள் நீதி நீங்கள் கேட்கலாமா சொல்லுவாங்களா? நீங்கள் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள், இதெல்லாம் இப்படிப்பட்ட கேள்வி கேட்குறதோ அல்லது ஒளிபரப்பு பண்ணுறதோ பத்திரிகையில் செய்தி விடுறதோ தவறானது. அவன் இதே ஆட்சியாளர் அவர்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் 3 மாதம் சிறையில் அடைச்சாங்க. இப்போ பேட்டி கொடுத்துரு, நேற்றைய பேட்டி நினைக்கிறேன், கொடுத்துருக்கிறவர் ஒரு நில அபகரிப்பில் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட எப்படி இருக்கும்? இன்னொன்று, இப்போ நான் கூட வழக்கு தொடரும், ஏன்னா எங்கள் அம்மாவுடைய புகழுக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆக இது அம்மாவுக்கு அவர் ஓட்டுநர் அல்ல, திருப்பி திருப்பி சொல்கிறேன், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஓட்டுநராக ஒருபோதும் அவர் இல்லை. ஒரு நாள் கூட அம்மாவுக்கு ஓட்டுநராக இல்லை. அவர் அம்மாவுடன் இருந்த திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கு தான் ஓட்டுநராக இருந்தார் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன அம்மாவை கூட்டுறேன், என்ன இது ஊடகனமும் பத்திரிகனமும் தெரிய வேண்டாம், தவறான செய்தி. ஒரு குற்றவாளி போய் முன்னாள் முதலமைச்சருக்கு டிரைவராக இருக்குன்னு சொல்கிறது தவறு. அதெல்லாம் வேண்டாம் விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது சட்ட நீதியாக நடக்குது நீதிமன்றத்தில், அதை பற்றி பேசுகிறதே தவறு. நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற ஒரு பொருளை பற்றி பேசுவது அந்த வழக்கு குந்தக வளர்ச்சி. நீதிமன்றத்தில் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இதை கூட என்பது பிடிக்கல, யாரோ பேசுகிறேன்னா யாரோ சொல்லலாம், அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஊடக நண்பருக்கும் பத்திரிகைக்கும் என்னை விட அதிகமாக தெரியும், எது உண்மை எது பொய்னு தெரிஞ்சு நீங்கள் கேட்டு ஆய்வு செய்யும். நாடாளுமன்ற தேர்தலே அறிவிக்கலையே, இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலம் காலங்கள் இருக்கின்ற காரணத்தினால இப்போ அதுக்கு நாங்கள் தேர்தலுக்கு அடிப்படைகளை நாங்கள் செய்து கொடுக்கிறோம். பூத் கமிட்டி அமைப்பது அதையெல்லாம் இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். இப்போ தான் மதுரையில் 20/8/2023 அன்று இந்தியாவே மதுரையை நோக்கி திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு வீர வரலாற்றின் பொன் விழா எழுச்சி மாநாடு மிகச்சிறப்பாக எழுச்சியாக நடக்கும். தென் மாவட்டத்தில் நடக்க முடியாது. நாங்கள் 15 லட்சம் பேர் அந்த வீர வரலாற்றின் பொன் விழா எழுச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு இதுவரை தமிழக வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சிக்கும் இவ்வளவு மாநாட்டில் இவ்வளவு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்கள் கலந்து கொண்டதில்லை. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கின்றோம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அதில் வந்து ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இதுக்கு வந்து 3ஆ போச்சு 2ஆ போச்சு 3ஆ போச்சுங்கிற பேச்செல்லாம் விட்டுட்டு ஒன்றாக இருப்பது என்பதை நாங்கள் மாநாட்டில் நிரூபித்து காட்டிவிட்டோம். அதுபோல ஒவ்வொன்றாக நீதிமன்றத்தின் மூலமாகவும் தீர்ப்பு பெற்றுவிட்டோம், தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் தீர்ப்பு பெற்றுவிட்டோம். கிட்டத்தட்ட 1.5 கோடி உறுப்பினரை 2 கோடிக்கும் மேற்பட்ட அடிப்படை உறுப்பினரை புதிய உறுப்பினர் சேர்க்கல் வலைப்புகளை புதுப்பிச்சிருக்கிறோம். இப்போ உயர்நீதிமன்ற பெஞ்ச் தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தரப்பில் இருக்குது என்பதை முழுமையாக உறுதிப்படுத்திக்கின்றோம். இனிமேல் அருள் கூர்ந்து பத்திரிகையாளர் ஊடகம் விவாத மேடை
பத்திரிகையிலோ இப்படிப்பட்ட செய்தி விட்டுட்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செய்தியை சிந்தாம சிந்தாம அப்படியே போடுங்க. வல்லரசு நாடாக உயர்வதற்கு இது ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கின்றது. அதுவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இதற்கு முன்னிருந்து இந்த அற்புதமான நிகழ்வை நடத்தியிருக்கிறார். அவருக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஏற்கனவே நான் வந்து ட்விட்டரில் பாராட்டு தெரிவிச்சிட்டேன். ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஒருவர் மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கிறார். ஆகவே இந்த சாதனை இந்தியாவுக்கு எடுத்த பெருமை. எல்லாம் சட்ட நீதியாக வரும், ஒவ்வொன்றாக வரும், எல்லாமே சட்ட நீதியாக வரும். சட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாரும் செயல்பட முடியும். சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அப்படி கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ தாங்க வந்துடுங்க, நீங்க இப்போ தாங்க முன்னாடி நினைக்கிறேன். நானும் தீர்ப்பு பார்த்துட்டு தான் முடியாத வெளியே எப்படி இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன், ஒரு சிலரை தவித்து கழகத்துக்காக உழைக்க தம்பி கழகத்துக்காக உழைத்தவர்கள் இந்த கழகம் இந்த நிலைக்கு உயர்வதற்காக பாடுபட்டவர்கள் அவர்கள் கழகத்திற்கு பிரிந்து சென்றிருந்தால் அவர் கட்சி வர விருப்பப்பட்டால் நிச்சயம். ஒரு சிலரை தவித்து, ஏனென்றால் சில பேர் இந்த கட்சியின் மூலமாக வளர்ந்து அதிகாரத்துக்கு வந்து எப்படியெல்லாம் இப்பொழுது இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி கட்சிக்கு வளர்ந்தவர்கள் இந்த கட்சிக்கு துரோகம் விளைத்திருக்கின்றார்கள். இன்றைய ஆளுகட்சியோடு இணைந்து கொண்டு இயக்கத்தை முடக்க நினைத்தவர்கள், அழிக்க நினைத்தவர்கள், எட்டப்புறாக செயல்பட்டவர்கள்லாம் இந்த கட்சியில் இடமில்லை. இந்த தொண்டர்கள் நிறைந்த கட்சி. இன்றைக்கு நான் தொண்டராக இருந்தால் உங்கள் முன் பேசி கொண்டிருக்கின்றேன். ஆகவே தொண்டர்கள் உருவாக்கிய கட்சி. பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கத்தை கண்ணை இமைகாப்பதை போல தன் உயிருள் வரை இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து இந்த இயக்கத்தின் மூலமாக தமிழகம் ஏற்றப்பட பல்வேறு நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு இந்த மண்ணிலேருந்து மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய அந்த இயக்கம் கட்டுக்கோப்பான இயக்கம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி கட்டுக்கோப்பானவர்கள் தான் இந்த கட்சியிலே இடம்பெற முடியும். இந்த கட்சிக்கு எதிரானவர்களை எப்பொழுதும் இந்த கட்சி அனுமதிக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. நாங்கள் தூய்மையாக இந்த கட்சிக்கு பாடுபட்டு நான் இல்லை, ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதில் இந்த இயக்கத்தில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். 2 கோடி உறுப்பினர்கள் ஒருவன் நான். அப்படித்தான் நான் பார்த்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய வெற்றி பெறும், 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த மாற்றம் தீர்ப்பு வந்துவிட்டது. இதை பற்றி வீண் விவாதம் செய்வது சரியாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். மகிழ்ச்சியா இருக்குது, விடைபெறுறேன். ரைட், வாழ்த்துக்கள்.